பண்டிகை ஆன்மீகத்தை நம்ம பார்க்கக்கூடியது பொதுவாக நம்ம வேண்டுதல் இருப்போம் வேண்டுதலுக்காக தீபம் ஏற்றுப்போம் வீட்லேயோ கோயிலையோ நம்ம ஏற்றுவோம் இல்லையா இந்த தீபத்தில் நிறைய விஷயங்கள் அதாவது பொருளாதாரத்துக்காக வேண்டுவோம் குடும்பத்துக்காக வேண்டுவோம் குழந்தைகளுக்காக வேண்டுவோம் இந்த மாதிரி நிறைய வேண்டுதல் இருக்கும் அந்த வேண்டுதலுக்கு உண்டான தீபங்கள் எப்படி ஏற்றுறது அப்படிங்கிற தாந்திரிக பிராயசத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு காரியம் மங்களகரமாக நடக்கணும் மங்களகரமானா என்ன நமக்கு திருமண காரியம் நிச்சயதார்த்தம் சீமந்தம் வீட்டில் ஹோமங்கள் அல்லது விசேஷமான ஒரு காரியம் வச்சுருக்கோம் இது நல்ல காரியம் தடங்கள் இல்லாமல் நடக்கும் பகவானே அவள் வாயிலேருந்து நல்லா வரணும் நாங்கள் ஜாதகம் கொடுத்துருக்கோம் நல்லா வரணா வரணும் இதெல்லாம் சொல்கிறவா அழகாக மஞ்சள் எடுத்துக்கோங்கோ அந்த மஞ்சளுக்கு நடுவில் ஒரு குழி குளிச்சு அதுக்கு மேலே ரெண்டு தீபம் ஒன்று ரெண்டு தீபம் கிழக்கில் வடக்க பார்த்து ஏற்றுங்கோ மங்களகரமான காரியம் நிச்சயம் மங்களகரமாகவே முடியும் பகவானுடைய அனுகிரகத்தில் அந்த காரியம் முடிகிற வரைக்கும் தீபம் ஏற்றிட்டுருங்கோ இது ஒன்று நம்பர் இரண்டு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டோம் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டு எனக்கு பதவி கிடைக்கணும் அந்த காரியத்தை எனக்கு சக்ஸஸ் ஆகணும் பதவி கிடைக்கணும் நான் என்ன பண்ணுறது பதவி கிடைக்கிறதுக்கு இரண்டு அல்லது மூன்று சொல்கிறேன் அது ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் ஒன்று சந்தனம் சந்தனங்கிறத நம்ம பொடி வாங்கியோ அல்லது வில்லை வாங்கியோ பண்ணுவோம் அப்படி கிடையாது அரைச்ச சந்தனம் சொல்கிறேன் கீழே அதில் தடவை அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த தீபத்தை ஏற்றுங்க ரொம்ப நல்லா பலன்களை கொடுக்கும் இருந்தாலும் அந்த பதவிங்கிறது புகழ்பெற்ற பதவி அது வந்து எனக்கு ஒரு பெரிய போஸ்டிங் சார் அப்படின்னு சொன்னால் ஏலக்காய் ஒரு கிண்ணத்தில் முழுக்க ஏலக்காய் வச்சுருந்தா அது மேலே தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இது போஸ்டிங்க்கு பதவிக்கு பதவி உயர்வு வேலை வாய்ப்புக்கு இது எல்லாத்துக்குமே உரியதாக இருந்துருக்கும் அடுத்தது மூணாவது விஷயம் மூணாவது விஷயம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னமோ தெரியல மன கஷ்டம் இருக்குது இதில் பயங்கள் இருந்துட்டுருக்கு நிறைய விஷயங்கள் நிறைய திருஷ்டிகள் இருக்குது இதெல்லாம் சாதிச்சு வரணும் என்ன பண்ணுறது குங்குமம் இருக்கு இல்லையா அந்த குங்குமத்தை குழச்சி அந்த குங்குமத்தை வந்து நம்ம போட்டு அதுக்கு நடுவில் லேசாக விளக்கு வைக்கிற மாதிரி லேசாக வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த தீபத்தை ஏற்றுங்க ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் எடுத்த காரியம் வெற்றியாகும் அதே மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தீரக்கூடிய வாய்ப்புகளே தரும் இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்காக தீபத்திலேயே அற்புதமான பலாபலன்கள்லாம் இருக்குது இன்றைக்கி நம்ம வேலை தொழில் இது போன்ற காரியங்களுக்காக பார்த்துருக்கோம் இன்னொரு ஆன்மீகத்தகவலில் மேலும் நிறையா தீபம் தீபத்துக்குண்டான விசேஷங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷய்யர் மனசில் எத்தனையோ கஷ்டம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல கவலையே படாதீங்க முருகப்பெருமான வேண்டுங்க எல்லா காரியங்களும் வெற்றியாகும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா நன்றி